வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குறதுக்கு நீங்கள் வந்து வேலை நேரத்தை குறைங்க, அதாவது வேலை நேரத்தை 8 மணி நேரத்துக்கு பதிலாக 7 மணி நேரமாக குறைங்க, வாரம் 1 நாள் விடுமுறைக்கு பதிலாக 2 நாள் விடுமுறை கொடுங்க, சம்பளத்தை எந்த லெவலில் நியாயமான சம்பளம் இருக்கணுமோ அதை உறுதிப்படுத்துங்க. கடந்த 2013 லத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி தொழிலாளி தமிழ்நாட்டில் டாடா நிறுவனத்தினால் திடீர்னு வெளியில் அனுப்பப்பட்ட போது தான் மதியம் 12 மணியிலிருந்து 12:10 வரை வாகனத்தை நிறுத்தணும். இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக 10 நிமிடம் வாகனத்தை நிறுத்துவோம், சர்க்காரை எதிர்த்து வாகனத்தை நிறுத்து என்கிற இந்த முழக்கத்தோடு நடக்கக்கூடிய இந்த போராட்டம் வெற்றி பெறணும். பொதுமக்கள், அனைத்து பகுதி மக்கள் இதற்கு ஆதரவு தரணும். கமிடக்ஸ்னர்களுக்கு வணக்கம். நாம் நீ சந்திக்க போகிறது திரு எஸ் கண்ணன், சிஐடியு மாநில துணை பொதுச் செயலாளர். வணக்கம். வணக்கம். திமுக அரசு வந்ததுக்கப்புறமும் தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் பல கோரிக்கைகளை முன் வச்சுட்டு தான் இருக்கீங்க. முந்தைய அதிமுக ஆட்சியில் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டதோ அது இப்போவும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோரிக்கைகள் கோரிக்கைகளாகவே இருப்பதன் காரணம் என்ன? நவதாராளமய பொருளாதார கொள்கை பல தோல்விகளை சந்திச்சிருக்கு. தொழிலாளர் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தியை சந்திச்சிருக்கு. அதோட விளைவு தான் ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் என்பதை திமுக உணர்ந்திருக்கு. காங்கிரஸ் வந்து எண்ணெய் விலையை எண்ணெய் நிறுவனங்களே தீர்மானிக்கலாம் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்க 2010. அதை எதிர்த்த கட்சி நாடாளுமன்றத்தில், அதை எதிர்த்து வாக்களித்த கட்சி பாஜக. 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து, மாற்றம் இல்லை. இப்போ அந்த மாதிரியான ஒரு மாற்றம் இல்லாத போக்கை திமுக தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கல. இன்றைக்கு வரைக்கும் திமுகவினுடைய தொழிற்சங்க அமைப்பாக இருக்கக்கூடிய தொழிலாளர் முன்னேற்ற பேரவை எங்களோடு இணைந்து போராட்டத்தில் இருக்கிறாங்க. வருகிற பிப்ரவரி 23-24 தேதிகளில் ஒரு 2 நாள் அகில இந்திய வேலைநிறுத்தத்துக்கான அறைகுவலை அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் இணைந்து கூட்டாக வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த வேலைநிறுத்தத்தில் எல்பிஎஃப்பும் பங்கெடுக்குது. அப்போ இது வந்து திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் காட்சி மாற்றத்தையும் சேர்ந்து விரும்புகிறார்கள் என்பது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம். அதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். கேஸ் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது, காய்கறி விலை ஏறுது. அடிப்படையான சாதாரண வாழ்க்கையை வாடுறதே சிரமமான சூழ்நிலை உருவாகிட்டுருக்கு. தொழிலாளர்களோட வாழ்க்கை வந்து நசுங்கிக்கிட்டே இருக்குது. சிஐடியு இதற்கெல்லாம் என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்க போகுது, என்ன மாதிரி திட்டம் வச்சுருக்கு? எதுக்கு வேலைக்கு போகிறாரு ஒரு தொழிலாளி அப்படின்னா, குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் போகிறாரு. குறைந்தபட்ச உணவுக்கு இவ்வளவு தேவை, உடைக்கு இவ்வளவு தேவை, வீட்டு வாடகைக்கு இவ்வளவு தேவை, மருத்துவத்துக்கு இவ்வளவு தேவை, இன்றைக்கி மின்சாரத்துக்கு தேவை, கல்வி கட்டணம் தேவை, 4 பேருக்கு எவ்வளவு தேவை என்பதையெல்லாம் கணக்கிட்டு குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்கிறாங்க. அப்படி தீர்மானிக்கக்கூடிய ஊதிய தொகை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஒன்றிய பாஜக அரசு 170 ரூபாய் அளவுக்கு சொல்கிறாங்க. இதை வச்சு ஒரு வேளை உணவு தான் வாழலாம், வாங்கலாம், சாப்பிட்லாம். ஆனால் நிச்சயமாக இது போதாது. சிஐடி என்ன சொல்லுதுன்னா, குறைந்தபட்சம் 700 ரூபாய் பெரு ஒரு நாளைக்கு ஊதியம் என்பது தீர்மானிக்கப்படணும். அதே போல் அது வந்து மொத்த தொகையாக 21,000 ரூபாய் என்பது முக்கியம். 21,000 ரூபாய் என்பத தொகையை தீர்மானிக்கிற போது தான் அது வந்து பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து வலியுறுத்துகிறோம். பெட்ரோல் விலையை குறைக்க சொல்லி 10 நிமிஷம் வாகனங்களை நிறுத்துறதுன்னு ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. 10 நிமிஷம் வாகனத்தை நிறுத்துறதுனால என்ன விளைவுகள் ஏற்பட்டுரும்னு நினைக்கிறீங்க? உங்கள் போராட்டத்தோட கோரிக்கைகள் என்னென்ன? இந்த போராட்டம் வந்து மிக முக்கியமாக பொதுமக்களை எந்த அளவுக்கு ஈடுபடுத்த முடியும். 10 நிமிஷத்தில் நான் வந்து என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறேன். மக்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் பண்ணால் மிகப்பெரிய இழப்பு. நீங்கள் வந்து ஒரு 10 நிமிடம் உங்கள் வாகனத்தை நிறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பை நீங்கள் நிர்பந்திங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியப்படுது. அதை வந்து நாம் செய்கிறோம். அப்போ இந்த போராட்டம், 10 நிமிட போராட்டம் என்ன சாதிச்சிரும் அப்படின்னா, இது ஒரு தொடர் போராட்டம். நீங்கள் வந்து விவசாயிகள் முத நவம்பர் 26, 20ஆம் தேதி போராட்டத்தை துவங்குற போது என்ன சாதிச்சிருவாங்க? இவ்வளோ பேர் வந்துட்டால் அரசு பணிஞ்சிடுமா, இறங்கிடுமா அப்படின்னு தான் கேட்டாங்க. இறங்கி வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை அந்த போராட்டம் தந்ததா இல்லையா? உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலையும் கடந்த 2 வருடமாக கொரோனாவால் பொருளாதார வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு சொல்கிற இந்த நேரத்துலையும் மிகப்பெரும் பணக்காரர்களோட சொத்து மதிப்பு அதிகரிச்சிருக்கு, வருமானம் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் தொழிலாளர்கள் வேலையை பற்றி நீக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு சரியான ஊதியம் தரப்படலை, ஊதியம் குறைக்கப்பட்டிருக்கு. இந்த முரண் எப்படி பார்க்குறீங்க? இருக்கிற இந்த இயற்கை கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனால் இயற்கையை அதிகமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து நீரை அதிகமாக எடுத்துக்கக்கூடியவர் தான் பெருமுதலாளி, காற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர் தான் பெருமுதலாளி, இயற்கை வளத்திலிருந்து இரும்பு மற்ற தாது பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் தான் பெருமுதலாளி. அதே போல் வந்து உங்களுடைய நுகர்வை அதிகப்படுத்தி
நீங்கள் செலவிடக்கூடிய ஒவ்வொரு தொகையையும் பறிக்கக்கூடியவர் தான் பெருமுதலாளி. அந்த பெருமுதலாளி வந்து மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்டுவது என்பது இந்த பொதுமுடக்க காலத்தில் அதிகமாக இருக்குது. என்னுடைய நாம் ஒரு நோயாளியாக நான் வாங்கக்கூடிய மருந்து, ஒரு தொழிலாளியாக நான் வாங்கக்கூடிய குறைவான சம்பளம், இன்னொரு பக்கத்தில் கான்ட்ராக்ட் தொழிலாளி என்கிற முறையில் மிக குறைவான சம்பளம், பயிற்சி தொழிலாளி என்கிற முறையில் நான் 2 வருடத்துக்கோ 3 வருடத்துக்கோ பயன்படுத்தப்பட்டுட்டு கருவேப்பிள்ளை மாதிரி தூக்கி போடப்படக்கூடிய ஒரு அபாயம், இந்த மாதிரி எதுவுமே நிரந்தரமில்லாத தொழிலாளர்கள் மத்தியிலிருந்து பறிக்கக்கூடியதான் பெருமுதலாளிகளுடைய செல்வ குவிப்பு. இந்த செல்வ குவிப்பு தனியாக வரல, தொழிலாளர்களை சுரண்டுவதன் மூலம்தான் இந்த லாப குவிப்பை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு லாப விகிதம் அதிகமாகுது. இன்னொரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகுது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, வேலையில் இருக்கிற தொழிலாளிக்கான சம்பள உயர்வை கட்டுப்படுத்துது. அதுதான் இந்தியா முழுவதும் நடக்குது. இப்போ ஃபோர்டு நிறுவனம் வந்து தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு அதை வேறு ஒரு நிறுவனத்துக்கு விற்க போகிறதா சொல்லுது. அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட இந்த 25 ஆண்டுகளில் சராசரி சம்பளத்தை 60,000 கொண்டு வந்திருக்கு. தொழிலாளி போராடி வாங்கியிருக்கிறாங்க. அதோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற கட்டமைப்பு எல்லாம் அப்படியே இருக்கும். வேறு நிறுவனம் வரும், வேலையில்லா திண்டாட்டத்துலேருந்து புதியவரை ரெக்ரூட் பண்ணும், இவங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு. அவர் வந்து சராசரி சம்பளம் 20,000 இருக்கும். முதலாளிக்கு கிட்டத்தட்ட 60 கோடியிலேருந்து 70 கோடி வரையிலும் ரொம்ப சாதாரண லாபம் கிடைக்கும் ஒரு மாதத்தில். இதை இந்திய பெருமுதலாளி வர்க்கம் ஆளும் அரசுகள் மூலமாக அமலாக்குகிறது. இதற்கு அரசுகள் துணை போகக்கூடாது என்பதற்காக தான் தொழிற்சங்கங்களே போராட்டத்தை நடத்துகிறோம். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குறதுக்கு நீங்கள் வந்து வேலை நேரத்தை குறைங்க, அதாவது வேலை நேரத்தை 8 மணி நேரத்துக்கு பதிலாக 7 மணி நேரமாக குறைங்க, வாரம் 1 நாள் விடுமுறைக்கு பதிலாக 2 நாள் விடுமுறை கொடுங்க, சம்பளத்தை எந்த லெவலில் நியாயமான சம்பளம் இருக்கணுமோ அதை உறுதிப்படுத்துங்க, இன்னொரு ஷிஃப்ட் அதிகமாகும், அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகும். இந்த ஜெனரேஷன் மிடில் கிளாஸ் யங்ஸ்டர்ஸை சங்கமாக்குறதுக்கும் அவங்கள ஒரு தொழிலாளர்களாக அவங்க உணர வைப்பதற்கும் ஏதாவது சிரமம் இருப்பதா நீங்கள் உணர்றீங்களா? வங்கி, காப்பீடு, அரசு ஊழியர், வேறு பல துறையில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய சங்கத்தில் சேர்ந்துருவாங்க. ஆனால் ஐடியில் வந்து சங்கம் வந்து தொழிற்சங்கம் வந்து பலவீனமாக தான் இருக்குது. இப்போ தான் அதுக்கான தேவையே வந்திருக்கு. கடந்த 2013 லத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி தொழிலாளி தமிழ்நாட்டில் டாடா நிறுவனத்தினால் திடீர்னு வெளியில் அனுப்பப்பட்ட போது தான் அவங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவை வருது. அதை ஒட்டி தான் தொழிலாளிகளுக்கு, ஐடி தகவல் தொழில்நுட்ப ஊழியர்களுக்கு தொழிற்சங்கத்தினுடைய அவசியமே வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து 8 லிருந்து 10 லட்சம் தொழிலாளர்கள் அதில் வேலை செய்கிறாங்க. அவங்களாம் வந்து ஹை ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள். அவர்களை அணிதிரட்டுவதில் நிச்சயமாக பலவீனம் இருக்குது. ஆட்டோ ஹப்பாக இருக்கக்கூடிய இந்த சென்னை புறநகர் பகுதியில் ஒரு 5 வருடம் 10 வருடம் வேணால் தொழிலாளி சங்கம்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சங்கம் வைத்து தான் ஆக வேண்டும் என்கிற கட்டாயம் அவர்களுக்கே வருது. ஏன்னா ஒரு தேக்க நிலை வருது, ஊதியத்தில் பழிவாங்கும் நடவடிக்கை வருது, வீட்டுக்கு அனுப்பப்படக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுது. அப்போ அங்கே வந்து சங்கம் தேவைப்படுது. அதை உணர்ந்த தொழிலாளி ஆட்டோமேட்டிக்காக தங்கத்துக்கு வந்துடுறாங்க. இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் அப்படியான ஒரு விஷயம் இல்லை. இதில் வந்து நீங்கள் நடுத்தர வர்க்கம் சொல்கிறீங்க, இதில் வந்து என்ன முரண்பாடு இருக்குது அப்படின்னா, நிரந்தர வேலை இருந்தால் தான் நடுத்தர வர்க்கம் அடுத்து அப்படியே நீடிக்க முடியும். இந்த ஐடியில் இருக்கக்கூடிய பல ஊழியர்களுக்கு நிரந்தர வேலை இல்லை. அவங்கள கொண்டு போய் ப்ராஜெக்ட் மாறிட்டே இருக்குது, பெஞ்சில் வைக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க, சுயமரியாதை பறிபோகுது, ஒரு ஸ்டேஜில் குவிட் பண்ணுறாரு, வேலை வேணான்றாரு, வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறாரு, அதனால் பாதிப்பு ஏற்படுது, அப்போ வருவாய் இழப்புக்கு ஆளாகிறாரு. இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து நடுத்தர வர்க்கம் தன்னுடைய நடுத்தர வாழ்க்கையை கூட நீடித்து அனுபவிப்பதற்கு அல்லது நீடித்த வாழ்க்கையாக அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது என்பதை அவங்க உணரணும். மீன் விற்கிற அம்மா ஒருத்தவங்க பஸ்ஸில் போயிருக்காங்க, உங்கள் மேலே மீன் கவுச்சி அடிக்குது அப்படின்னு சொல்லி கண்டக்டர் பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டுருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? தொழிலாளி வர்க்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பல பலவீனங்களில் இது ஒரு பலவீனம். இன்னும் கூட இந்த சமூகம் காலங்காலமாக திணித்து வைத்திருக்கக்கூடிய தீட்டு, காலங்காலமாக சொல்லி வைத்திருக்கக்கூடிய சுத்தம், பரிசுத்தம், அப்படியான பல கருத்துக்களில் இந்த கண்டக்டரும் இந்த டிரைவரும் அந்த நேர காப்பாளரும் கூட இரையாயிருக்கிறாங்க. இந்த சமூகத்தினுடைய 1000 ஆண்டுகளாக தொடரக்கூடிய ஒரு பிற்போக்கு சிந்தனைக்கு அவர்களும் இரையாயிருக்கிறாங்க. அந்த மாதிரியான கருத்துக்களை அழித்தொழிப்பதில் தொழிற்சங்கங்கள் போராட வேண்டியிருக்கு. பல பலவீனங்கள் இருக்கு நீங்கள் தொழிலாளர்களுக்கு. என்ன பலம் இருக்குது தொழிலாளர்களுக்கு? தொழிலாளருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே வந்து ஒற்றுமை தான். போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு 8 நாள் நீடித்த வேலைநிறுத்தத்தை நடத்தினாங்க. அதே போல் மின்சார வாரிய ஊழியர்கள் நடத்தியிருக்கிறாங்க, அரசு ஊழியர்கள் நடத்தியிருக்கிறாங்க. பல ஆலைகளில் உங்களுக்கு வேலை போயிடும், சம்பளம் தரமாட்டேன், 8 நாள் சம்பளம் பிடிச்சிடுவேன், உங்களை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன், சஸ்பெண்ட் பண்ணுவேன், நீ ஸ்ட்ரைக் பண்ணிட்ட சஸ்பெண்ட் பண்ணுவேன், சஸ்பென்ஷன் நோட்டீஸே வீட்டுக்கு வந்துடும். அதுக்கு பிறகும் பல விஷயங்களில் இருக்கும். எல்லாம் இருந்தபோதும் கூட தொழிலாளி வர்க்கம் அச்சப்படாமல் தொடர்ந்து அந்த வேலைநிறுத்தத்தை நீடித்து நடத்துது.
இந்த யானை தன் பலம் உணராதுங்கிற மாதிரி உற்பத்தியை நிறுத்துகிற பலம் வந்து தொழிலாளி வர்க்கத்துக்கு இருக்குது. அதோட வாழ்க்கையை பாதுகாப்பதற்காக எப்படி பயன்படுத்துவது? அது என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ வேலை நிறுத்தம் பண்ணால் சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது நிச்சயமாக ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு சம்பளத்தை இழக்கிறாங்க. நான் பல ஆலைகளில், காஞ்சிபுரத்தில், செங்கல்பட்டில், திருவள்ளூரில், சென்னை புறநகர் பகுதியில், தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்த காலத்தில் சிஐடி ஏராளமான போராட்டத்தை நடத்தியிருக்கு. அந்த போராட்டங்களில் நாங்கள் நடத்தினதெல்லாம் வந்து 55 நாட்கள், 60 நாட்கள், 75 நாட்கள், 87 நாட்கள்லாம் நடத்திட்டுருக்குறோம். தொழிலாளி தன்னுடைய வருவாய் 1 லட்ச ரூபாயை இழந்து தான் போராடுறாங்க. இந்த பலத்தை அரசுகளுடைய கொள்கைகளுக்கு எதிராக எப்படி பிரயோகப்படுத்துவது என்பதுதான் எங்களுடைய முக்கியமான வேலையாக. 10 நிமிட வாகன நிறுத்த போராட்டத்தை ஒட்டி மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிற செய்தி என்ன? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், எந்த அரசு அலுவலகத்தில் வேலை செய்தாலும், எந்த போக்குவரத்து துறையில் வேலை செய்தாலும், எந்த மின்வாரியத்தில் வேலை செய்தாலும், எந்த பகுதி தொழிலாளியாக இருந்தாலும், ஒரு 10 நிமிடம் மதியம் 12 மணியிலிருந்து 12:10 வரை வாகனத்தை நிறுத்தணும். இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்கு எதிராக 10 நிமிடம் வாகனத்தை நிறுத்துவோம், சர்க்காரை எதிர்த்து வாகனத்தை நிறுத்து என்கிற இந்த முழக்கத்தோடு நடக்கக்கூடிய இந்த போராட்டம் வெற்றி பெறணும். பொதுமக்கள், அனைத்து பகுதி மக்கள் இதற்கு ஆதரவு தரணும். தொழிலாளர்கள், மாணவர்கள், வாலிபர்கள், மாதர்கள், விவசாயி, விவசாய தொழிலாளி இணைந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த கூட்டு முயற்சி வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைப்பு தரணும். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. நன்றி.